بسم الله الرحمن الرحيم. அன்பான சகோதர சகோதரிகளே, நாம் இப்பொழுது ஜபரை பயன்படுத்தி பயிற்சி செய்யப் போகிறோம். நான் ஓத ஓத நீங்கள் பின்னால் ஓதிக்கொண்டே வாருங்கள். அ பா பா தா தா சா சா ஜா ஜா ஹா 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 தா தா. தொடர்ந்து ஓதிக்கொண்டே வாருங்கள். லா லா ரா ரா ஜா ஜா சா சா ஷா ஷா ஸ்வா ஸ்வா லா லா த்வா த்வா. தொடர்ந்து ஓதி வாருங்கள். லா லா ஆ ஆ கா கா ஃபா ஃபா கா 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 லா லா மா மா நா நா ஹா ஹா வா வா யா யா ஆ ஆ. கொஞ்சம் கவனிங்க, இந்த அலிஃப்க்கும் ஆதா வரும், ஹம்சாக்கும் ஆதா வரும் சத்தம். சகோதர சகோதரிகளே, நீங்க நன்றாக ஓத கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தில் நாம் இப்பொழுது ஒரு பயிற்சியை ஆரம்பிக்க போகிறோம். அதாவது, நீங்கள் எந்த அளவுக்கு புரிந்து வைத்திருக்கிறீர்கள் என்பதை நாம் பார்க்க போகின்றோம். அதாவது, நீங்க முத ஓதுங்க, அதுக்கப்புறம் நான் ஓதுறத வச்சு சரியான்னு செக் பண்ணீங்க. புரியுதா என்ன சொல்றேன்னு? அதாவது சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவேன், நீங்க என்ன செய்யணும், அந்த எழுத்தை உச்சரிக்கணும், நான் பிறகு உச்சரிப்பேன். அப்ப நான் உச்சரிக்கிறத வச்சு நீங்க என்ன செய்யுங்க, சரியான்னு செக் பண்ணீங்க. திருமணம் ஓதுங்க அப்படிமே, நீங்க முத ஓதணும், பிறகு நான் சொல்றத வச்சு நீங்க செக் பண்ணீங்க. இப்படி போனாக்கா அல்லாஹ்வை கொண்டு நீங்க சொல்றது சரியா தப்பான்னு டபுள் செக் பண்ணிக்கலாம். நான் சொல்றது புரியுதா? நான் திரும்ப சொல்றேன், ஓதுங்க அப்படி நான் சொல்லுவேன், நீங்க அந்த எழுத்தை உச்சரிக்கணும், பிறகு நான் உச்சரிப்பேன். நீங்க உச்சரித்ததை வச்சு நான் உச்சரித்ததை வச்சு சேர்த்து பார்த்து எது சரின்னு சொல்லிட்டு நீங்க பாத்துங்க.
இது நல்ல ஒரு பயிற்சி. சரியா, ஆரம்பிக்கலாமா? ஆ, ஓதுங்க. ஜா, ஓதுங்க. சா, நீங்க ஓதுங்க. ஆ, நீங்க ஓதுங்க. ரா, ஓதுங்க. ஸ்வா, ஓதுங்க. தா, ஓதுங்க. கா, ஓதுங்க. லா, ஓதுங்கன்னு சொன்ன உடனே நீங்க முத ஓதணும், நான் பிறகு ஓதுவேன். நம்ம ரெண்டு பேர் ஓதனதை வச்சு செக் பண்ணீங்க, நீங்க ஓதுனது சரியா இல்லையா என்பதை. சரியா, தொடர்ந்து பயிற்சி செய்வோம். ஓதுங்கன்னு சொன்னதும் நீங்க ஓதுங்க, அப்புறம் நான் ஓதுறேன், ரெண்டையும் செக் பண்ணீங்க. ஓதுங்க. பா, ஓதுங்க. ஆ, ஓதுங்க. வா, ஓதுங்க. தா, ஓதுங்க. ஹா, ஓதுங்க. ஹா, ஓதுங்க. சா, ஓதுங்க. அடுத்த வரிய நாம பாப்போம். ஓதுங்க. கா, ஓதுங்க. ஹா, இத ஓதுங்க. ஹா, ஓதுங்க. லா, ஓதுங்க. ஷா, ஓதுங்க. தா, ஓதுங்க. யா, ஓதுங்க. ஃபா, இந்த வரியும் பிராக்டிஸ் பண்ணுவோம். ஓதுங்க. ஆ, ஓதுங்க. லா, இத ஓதுங்க. மா, ஓதுங்க. வா, ஓதுங்க. ஆ, ஓதுங்க. நா, ஓதுங்க. ரா, இத ஓதுங்க. லா. பயிற்சி நல்லா இருந்துச்சா, பிரயோஜனமா இருந்துச்சா? ஓகே, இப்ப பாருங்க, ஒரு முக்கியமான செய்தி சொல்ல கேட்டுங்க. இந்த பயிற்சி வந்து நல்லா சீரியஸா செய்யுங்க. அல்லாட்ட துவா செஞ்சுட்டு ஓத ஆரம்பிங்க, ஒலுவோட ஓத ஆரம்பிங்க. அல்லாஹாலா இன்னும் இது லேசாக்கி வைப்பான். ஏன்னா ஒலு செய்யறது வந்து ஒளியாக இருக்கிறது, நூறாக இருக்கிறது, மறந்துடாதீங்க. இது நம்ம சிரமத்தோட ஓதும் போது அல்லாஹாலா லேசாக்கி வைப்பான் இன்ஷா அல்லா. அதுக்காக நம்ம மீண்டும் வேறொரு பயிற்சி செய்யறோம், இதையும் நீங்க பயிற்சி பண்ணுங்க. அதே போலதான் இதையும் நீங்க ஓதுங்க. பா, ஓதுங்க.
தா ஓதுங்க நா இத ஓதுங்க அகா ஓதுங்க ஜா ஓதுங்க ஷா ஓதுங்க சா ஓதுங்க யா தொடர்ந்து ஓதுங்க ஓதுங்க தா ஓதுங்க ஆ ஓதுங்க ஆ ஓதுங்க ஜா ஓதுங்க ஹா ஓதுங்க ரா இத ஓதுங்க லா இத ஓதுங்க ஹா ஓதுங்க மா ஓதுங்க சா இத ஓதுங்க ஆ ஓதுங்க லா இத ஓதுங்க ஃபா ஓதுங்க ஜா ஓதுங்க லா இத ஓதுங்க கா கடைசி வரிய ஓதுங்க ஹா இத ஓதுங்க ஸ்வா இத ஓதுங்க கா இத ஓதுங்க தா ஓதுங்க வா ஓதுங்க ஹா இத ஓதுங்க ஹா இத ஓதுங்க லா